மனிதனாக பிறந்தவர்கள் தியானம் செய்து பழக வேண்டும் என்று ஆசானவர்கள் சொல்றாங்க. வாங்க என்ன சொல்றாங்கன்னு கேட்கலாம். சில பறவைகளா இருக்கும், ஒரு மரமாவது வச்சுட்டு போனா அவ்வளவு பெரிய பண்பு வள்ளுவன் சொல்லி திருமலைதேவர் சொல்வார். மனிதனாக பிறந்தா ஒரு மரம் வைக்கணும், மரம் வச்சு அது வளரணும், வளர்ந்தா நாட்டுக்கு பயன்படும்னு சொல்லுவான். ஆக இப்படி மனிதனுக்கு தான் இந்த பண்பு, எந்த ஜீவராசிக்கும் கிடையாது. இப்போ போய் தென்னம்பிள்ளை இருக்குது, தென்னம்பிள்ளை என்ன செய்யும், தண்ணி கொடுத்துருவான், அதில் பிறகு தேங்காய் கொடுக்கும், அது அதுக்கு தான் அது வேலை. ஆக மனித நாட்டை உணவு செய்ய முடியாது அல்லவா. ஆக இதெல்லாம் வள்ளுவன் பெரியவங்க கருத்து. ஆகவே மனிதனாக பிறந்தவர்களுக்கு தியானம் செய்து பழக வேண்டும். யாரை தியானம் செய்ய வேண்டும்? ஒப்பரவாளன், ஒப்பறிவாரி, ஒப்பரவாளன், சமநோக்கு உள்ளவன். வித்தியாசம் இன்ன இன்னார் இன்னார் பாகுபாடு இல்லாத சமநோக்கு உள்ளவனுக்கு, சமநோக்கு உள்ள ஆசானை பூஜை செய்தால்தான் ஒருவனுக்கு குறுகிய எண்ணம் தீரும், பெருந்தன்மை வரும். குறுகிய எண்ணம், அந்த குறுகிய எண்ணத்திலிருந்து விடுபட்டு விரிந்த மனம், நல்ல மனம், உயர்ந்த மனம் வேணுமென்றால் ஞானிகளை பூஜை செய்து விரிந்த மனம், தெளிந்த மனம், பண்புள்ளவர்கள், பெருந்தகையாளர்கள், நிறைந்த ஊர் நீர் நிறைந்தால் கொண்டு பெருந்தகையாளர்களை பூஜை செய்தால்தான் இந்த பண்பு வரும். நாமும் தினமும் பூஜை செய்ய வேண்டும், பூஜை செய்து பெருக்குள் ஆட்சி பெற வேண்டும் சொல்லி ஏதோ சில கருத்து சொல்லியிருக்கிறேன். இவர் எடுத்து சொல்லுவான், சாடி பேசுவான். உலக மக்கட்டி சில பேர் உலக நாடை அனுசரிக்காது, பிறருக்கு பயன்படாத வாழ்கின்றவனை செத்தவன் வைக்கப்படும் சொல்லுவான். அந்த வைக்கப்படும் என்றது சில வள்ளுவன் திருக்குறள், வையத்துள் வாழ்வாங்கு வாழ்பவன் வானுரையின் தெய்வத்துள் வைக்கப்படும், இப்படி ஒரு குறள் இருக்கு. அடுத்தது, உலகத்தார் உண்டென்று இல்லைன்பான் வையத்தில் அழகையா வைக்கப்படுமா. இப்போ இதிலேயே ஒரு இடத்துல வைக்கப்படும் ஒரு குறள் இருக்கு, அழகையா வைக்கப்படும். இங்கே ஒத்த தெரிவான் உயிர் வாழ்வான், வைக்கப்படும் என்றது ஒத்த தெரிவான் உயிர். ஒத்தது என்பது சமநோக்கு, அது ஒப்புரவுன்னு சொல்லுவான். ஒத்த தெரிவான் உயிர் வாழ்வான், மற்றையான் செத்தருள் வைக்கப்படுனான். இந்த சமநோக்கு இல்லாமல், பெருந்தன்மை இல்லாமல், தயசிந்தை இல்லாத மக்கள் செத்தவனுக்கு ஒப்புன்னு சொல்லிட்டான். ஒத்த தெரிவான் உயிர் வாழ்வான், வாழ்கின்றவன் அர்த்தம். அறிவு உள்ளவன், தரு துன்பத்தை கண்டு உணரக்கூடிய அறிவு இல்லாதவன் செத்தவனுக்கு ஒப்பானவன், அவன் ஜென்மத்தை கடைதேற்ற மாட்டான் என்று சொல்லுவான். ஒத்த தெரிவான் உயிர் வாழ்வான், இதை வாழுகின்றவன். வாழ தகுதி உள்ளவன் பிற துன்பத்தை துடைக்க வேண்டும். வாழ்கின்றவன் அல்ல, வாழ விரும்புகின்றவன் பிற துன்பத்தை தீர்க்க வேண்டும். வேணையா மனைவி துன்பத்தையாக தீர்க்கணும். மனைவி முகத்தை பார்த்து ஐயோ ரொம்ப கோபமாக இருக்கா, ரொம்ப சோர்வாக இருக்கிறா, ஏதோ குறை இருக்குதாற்று என்று விசாரித்து, என்னம்மா நான் எதோ குறை ரகசியமாக சொல்ல ஏதேன்னு குற்றம் சொல்லுமா, நான் திருந்திக்கிறேன்னு சொல்லி. ஆசானது அருளுரைகளை தொடர்ந்து கேட்க அரங்கர் டிவிக்கு லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க.